புதினம் இலக்கிய நேயர்கள் அனைவருக்கும் நான் அன்பரசியின் வணக்கங்கள். சுஜாதா அவர்களின் உள்ளம் துறந்தவன் பகுதி 21. மஞ்சரிக்கு அன்று கோயிலுக்கு போக வேண்டும் என்று தோன்றியது. ஒருமுறை அழகேசனுடன் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்றிருக்கிறாள். அழகேசன் முன் மண்டபத்தை கடந்து பிரதான வாசலில் நுழையும் முன் பக்கத்தில் அர்ச்சனை சமாச்சாரங்கள் விற்கும் கடைக்கு அவளை அழைத்து சென்றான். வாங்க சாமி, அர்ச்சனை தட்டு, தேங்காய் பழம், துளசி மாலை. சாமி உள்ள இருக்காருமா? கொஞ்சம் விலகிக்கங்க தாயே. ஏன் சாமி? உங்க பின்னால் உள்ள 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டை மறைக்கிறீங்க. மஞ்சு, இந்த கோவில் எத்தனை பிரதானமானதுங்கிறத தெரிஞ்சுக்கிற கல்வெட்டு. திருமங்கை ஆழ்வார்னு. அவர் எந்த ஜாதி ஆழ்வார்? 1000க்கு மேல் பாடியிருக்கிறார். ஒரு குறுநில மன்னன் களியன் அவுமாலைன்னு. தமிழ்ல மிக சிறந்த பாடல்கள் அவருடைய பெரிய திருமொழியில் உள்ளது. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றுமில்லையாயினால் பாடியிருக்கிறார். குறிக்கோள் அப்ஜெக்டிவ் இல்லாததால் தான் மனுஷன் அலையிறான். அப்புறம் பாரு, என்றேனும் இறந்தாருக்கு, அதாவது பிச்சை கேட்டவங்களுக்கு இனிதாக உரைத்தறியேன். வாய் வார்த்தையா இனிமையா பேசினா கூட போதும். அழகி, போரடிக்காதே, வா உள்ள போய் சாமி கும்பிடலாம். திரை போட்டுருவாங்க, நீ போய் கும்பிட்டுட்டு வா. நான் வரல, எனக்கு இந்த கல்வெட்டை பார்த்தது போதும். அவளும் அவனுடனே ஒட்டி கொண்டதால் உள்ளே செல்லவில்லை. அது குறையாக இருந்திருக்கிறது, அதனால்தான் இன்று சென்றாள். பார்த்தசாரதி, பார்த்தனுக்கு தேர் உருந்தவர் நின்ற திருக்கோலம் என்று அர்ச்சகர் ஆரத்தி ஒளியில் விவரிக்க, சாமி அன்யாவுக்கு தகுந்த ஹார்ட் கிடைச்சு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும் என்று வேண்டிக் கொண்டாள். மீசை வைத்த பெருமாளை உற்று கவனித்தாள். புன்னகை செய்வது போல் இருந்தது. கோயிலுக்கு போய்விட்டு மஞ்சரிக்கு அழகேசனின் தாயை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. அன்னைக்கு திருவான்மையூர்ல போயிருந்தமே பைப்பு வீடு, அங்கதாம்பா. அழகேசனின் தாய் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். வாப்புள்ள, அழகேசன் வந்தாராமா? இன்னும் வரலையே, உன்னை பார்க்கத்தான் போயிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வா உட்காரு. ஏ குட்டி, பக்கத்து வீட்டுல போய் நாற்காலி கொண்டுட்டு வா. வேண்டாமா? அவள் அருகில் உட்கார்ந்தாள். நிசமாவே, நீ என் மவனை கட்டிக்க போறியா? ஆமாமா. அத்தா பெரிய ஓட்லு, அது ஒண்ணுதாமே. என் மவன் சொன்னான். எங்க அப்பாவுடைய கம்பெனியை சேர்ந்தது. அவளுடைய செல்போன் சினிங்கியது. மிஸ் மஞ்சரி, ஐ எம் ஸ்மிதா ஃப்ரம் ICICI பேங்க். உங்களுக்கு ஒரு லோன் தரதா தீர்மானிச்சிருக்காங்க. நோ இன்ட்ரெஸ்ட். மஞ்சரி நாட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லிவிட்டு போனை அணைத்தாள். சொல்லுங்கம்மா. ஒரு மாங்காயை வெட்டி உப்பு மிளகாய்த்தூள் போட்டு கொடுத்தாள். சின்ன புள்ளல ஐயர் வீட்டு மாமரங்களை எல்லாம் மொட்டை போட்டுருவான். ஐயர் துரத்தி துரத்தி விழுந்து கால் உடைஞ்சு கட்டு போட்டு 5000 ரூபாய் செலவாச்சு. ஐயா ஒரு மாங்காய் போனா போறதுன்னு பறிச்சு கொடுத்துருக்கலாம்ல. ஒரு மாங்காய் 5000 ரூபாய்ன்னு அடிக்கடி சொல்லி சிரிச்சுக்குவோம். டிரைவர் வந்து மரியாதையோடு நின்று, அம்மா உங்க போன் சரியில்லைங்களா? ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் தங்கராஜ், அவசரமா உங்களை பேச சொன்னாங்க. என் சரியில தகவல் சொன்னாங்க. மறுபடி உயிர் கொடுக்க உடனே அது ஒலித்தது. மிஸ் மஞ்சரி, ஐ எம் டாக்டர் அருண் பிரகாஷ், நியூரோ சர்ஜன் பேசுறேன். நீங்க உடனே மினர்வா ஆஸ்பத்திரிக்கு வரணும். என்ன விஷயம், எங்க அப்பாவுக்கு ஏதாவது? இல்லை, நீங்க வாங்களே. நாகரத்தினம் ஆஸ்பத்திரி வாசலில் காத்திருந்தார். எங்க போயிட்ட? கோயிலுக்கு போயிருந்தேன் மாமா, அன்யாவுக்கு வேண்டிக்கிட. செல்லுல யாரோ சர்ஜன் கூப்பிட்டாரு, அவருக்கு ஆபரேஷன். பூர்வீக வேலை துவங்கிட்டாங்க மறுபடி. என்னது? ஆமாம், கரெக்டான டோனர் கிடைச்சாச்சான். சந்தோஷ பிரவாகத்தில் அவள், இப்பதான் வேண்டிக்கிட்டே பார்த்தசாரதி சாமி கிட்ட என்றாள். அவங்கெல்லாம் போயிருக்காங்க, நீ உடனே போயிரு. பாலா, விஜய், சரவணன், மரகதம்மா எல்லாம் அங்கதான் இருக்காங்க. மினர்வா ஆஸ்பத்திரியின் முன்ஹாலில் நுழைந்து ரிசப்ஷனில் விசாரித்தாள். அதே VIP அறையில்தான் இன்னும் ராகவேந்தர் இருப்பதாகவும், ஆபரேஷனுக்கு உண்டான அனைத்து முன் ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொன்னார்கள். அன்யா தைரியமாகத்தான் இருந்தார், மரகதம் தான் அழுது கொண்டிருந்தாள். பாலா சமாதானம் செய்தார். அத்தை பாருங்க, எங்க ஊர்ல வாரத்துக்கு 2-3 தடவை செய்யற ஆபரேஷன், இங்கதான் அதிகம் செய்யறதில்ல. ஏமாப்பிள்ள, இங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுது. மேலும் சில ஸ்டேட்டுகள்ல இதற்கு அனுமதி இல்ல. பிழைத்து விடுவார் இல்ல என்றான் சரவணன். நிச்சயம். டேட் டோனர் யாரு என்றான் விஜி. சம் யங்ஸ்டர் விபத்தில் அடிபட்டு பிரைன் ஸ்டெம் டெத், பிழைக்க சான்ஸே இல்ல, கோமாவில் இருக்கான், திரும்பவே முடியாத கோமா. உறவுக்காரங்க கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கிக்கிட்டீங்களா என்றார் ராகவேந்தர். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் தொடங்குவோம் மாமா. முதல்ல 2 தனிப்பட்ட கவர்மெண்ட் டாக்டருங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழுவாதீங்க அத்தை, நானும் சிறந்த 4 டாக்டர்களும் சேர்ந்து செய்யறோம்.
நாகரத்னம் உள்ளே வந்தார். என்ன நாகு? கவர்மெண்ட் நியூரோ சர்ஜன் தான், சர்டிபிகேட் கொடுக்கணுமாம். அவங்கள கூட்டிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். மஞ்சரி, அந்த பையன் பேர் என்ன மாமா என்றாள். தெரியாதுமா, அந்த விவரம் எல்லாம் பிறகுதான் தெரியும். ஒரு ஆக்சிடென்ட்ல மோசமா அடிபட்டிருக்கான், மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் இதயத்தை எடுக்கலாம்னு ஒரு பாரபட்சம் இல்லாத வேனல் சான்றிதழ் கொடுக்கணும். அவங்க டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். எப்படி கண்டுபிடிப்பாங்க? எமர்ஜென்சியில் அடிபட்டவன் காதுகளில் சிரிஞ்ச் மூலம் ஐஸ் வாட்டர் ஊற்றி பார்த்தார்கள். கண்விழிகள் நகரவே இல்லை. வென்டிலேட்டரை எடுத்துட்டு ட்ராக்தியா மூலம் ஆக்சிஜனால் நிரப்பி அதில் லேசான சிவோடு கலந்து விதவிதமான பரிசோதனைகளை தனிப்பட்ட நியூரோ சர்ஜன்கள் செய்தனர். அவன் எந்த விதமான அசைவும் இல்லாமல் இருந்தான். மோசமான ஹெட் இன்ஜூரி, பிரெயின் ஸ்டெம் திரும்ப பெற முடியாம டேமேஜ் ஆயிருச்சு. அப்னியா, ஹார்ட், லிவர், கிட்னி, கார்னியா எல்லாம் அறுவடை செய்யலாம் என்றார். இவன் உறவுக்காரங்க யாரு வந்திருக்காங்களா என நாகரத்னம் நுழைந்ததும் கேட்டார்கள். நாகரத்னம், இல்லை டாக்டர், ஆனா டோனர் கார்டு வச்சிருக்கான் பையில, கான்டாக்ட் நம்பரும் கொடுத்திருக்கிறான். ரிமார்க்கபிள், நம் இளைஞர்கள் இவனை போல இருக்கணும். மஞ்சரிக்கு அந்த எச்சரிக்கை உடல் முழுவதும் அட்ரினலாக பரவியது. கடவுளே, அப்படி இருக்கக்கூடாது, இருக்காது, நிச்சயம் இருக்காது. இப்பதான் உன்ன கும்பிட்டு வர்றேன். சுஜாதா அவர்களின் உள்ளம் துறந்தவன் பகுதி 22. ஆபரேஷன் தொடங்க ராகவேந்தரை கொண்டு வர குறைந்தபட்சம் 8 மணி நேரம் ஆகும் என்று மஞ்சரியை வீட்டுக்கு போகச் சொன்னார்கள். மஞ்சரி லவுஞ்சிலேயே காத்திருக்கிறேன் என்று அடம் பிடித்தாள். இப்ப வீட்டுக்கு போறியா இல்லையா என்று நாகரத்னம் அதட்டினார். டாக்டர் பாலாவை காணவில்லை. அறையில் உட்கார்ந்து கொண்டு மரகதம் ஊரில் உள்ள தெய்வங்களுக்கெல்லாம் தன் தாலியை காப்பாற்ற வேண்டிக் கொண்டிருந்தாள். மஞ்சரி வரவேற்பு பகுதிக்கு வந்து தன்னை டெலிபோனில் அழைத்த டாக்டரை விசாரித்தாள். டாக்டர் அருண் பிரகாஷ்னு அப்படி யாரும் இந்த ஆஸ்பத்திரியில இல்லையே, எனக்கு போன் பண்ணி வர சொன்னாரே. கொஞ்சம் இருங்க, சூப்ரண்டை கேக்குறேன். ஓ எஸ், அவர் கவர்மெண்ட் டாக்டர், நியூரோ சர்ஜன், மாற்று இதயம் ஆபரேஷன் நடக்க போகுதுங்க. அந்த பேஷண்ட் பிரெயின் டெட்னு சர்டிபிகேட் கொடுக்க வரவழைச்சோம். பேஸ்மெண்ட்ல கான்பரன்ஸ் ரூம்ல இருப்பார். படியிறங்கி அங்கே சென்ற போது அரை இருளில் 3 டாக்டர்கள் கூடி பேசிக்கொண்டு லேப்டாப்பில் ரிப்போர்ட் எழுதி கொண்டிருந்தார்கள். என் பெயர் மஞ்சரி டாக்டர் என்றாள். அவர்கள் இந்த குறுக்கீட்டை ரசிக்கவில்லை. என்ன? என்னை டாக்டர் அருண் பிரகாஷ் போன்ல கூப்பிட்டு இருந்தார். ஓ எஸ், நோ ப்ராப்ளம், அந்த பையன் கிட்ட டோனர் கார்டு இருக்கு. ஹேவ் ஏ ஹார்ட் நிறுவனத்திலிருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அவனை கையெழுத்து போட்டு கொடுத்தது. விபத்தில் அடிபட்டு ஹோமாவில் பிரெயின் டெட்டா இருக்கானே. பேரு அலகேசன். ரொம்ப பெரிய காரியம் செய்திருக்கிறார். இந்த சின்ன வயசுல பொறுப்பா தன் அத்தனை அங்கங்களையும் தானம். மஞ்சரி, ஆர் யூ ஆல் ரைட்? கண்கள் இருண்டு அப்படியே அந்த நீண்ட மேசை மேல் சாய்ந்தாள். குவிக், டேக் கேர் டு எமர்ஜென்சி. நினைவு திரும்பிய போது இரவா பகலா தெரியவில்லை. அலகேசனுடன் பேசிய பேச்செல்லாம் தாறுமாறாக தொகுப்பாக மனதில் ஓடியது. நாக்கு வறண்டிருந்தது. நர்சின் முகம் கிட்டே தெரிந்தது. டாக்டர், இப்ப நினைவு வருது. ஒண்ணுமில்ல, சரியாயிடுச்சு. மத்தியானம் சரியா சாப்பிட்டீங்களாமா? என்ன ஆச்சு கண்ணு என்று கல்யாணியின் குரல் கேட்டது. டாக்டர் பிரகாஷ் வந்து அவள் மணிக்கட்டை தொட்டு பார்த்து சார்ட்டை பார்த்து, யூ ஆர் ஆல் ரைட், நான் அழகியை பார்க்கணும். ஹீ இஸ் இன் ஹோமா, ஹீ இஸ் இன் பிரீஃப் ஆஃப், பார்க்கணும், பிளீஸ் பார்க்கணும். பார்க்கலாம். என்ன ஆச்சு? மஞ்சு எப்படி இருக்க? பரமேஸ்வரன் மாமா, அழகிக்கு என்ன ஆச்சு? ரோடை கிராஸ் பண்றப்ப லாரியோ காரோ அடிச்சிட்டுது. சரியான ஹெட் இன்ஜரி, ஹிட் அண்ட் ரன். நல்ல வேளை டோனர் கார்டு பர்சலையே வச்சிருந்தான். அவங்க அம்மாவும் வந்திருக்கிறாங்க. ஒரு வீல் சேர் கொண்டு வாங்க. ஐசியூவில் அந்த திரையை நீக்க. வாபுள்ள, வந்து என் மவனை பாரு. டாக்டருங்க சொல்றது எதுவும் புரியல, தூங்குற மாதிரி தான் இருக்கான். ஏன்பா, எந்திரிச்சிருவானா? இல்லைனா டாக்டருங்களை கேட்க சொல்லு. நீ வந்திருக்கன்னு தெரிஞ்சா நிச்சயம் எந்திரிச்சிருவான் தானே? முகத்தில் கப்பு மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. மூடின கண்ணு திறக்கவே இல்ல. என்ன நடக்குது சொல்லு கண்ணு, பார்த்து சொல்லேன். திரையை விளக்கியதில் ஆஸ்பத்திரி கவுனில் அடையாளம் இழந்து வென்டிலேட்டரால் பாதிமுகம் மூடப்பட்டு கண்மூடி படுத்திருந்தான் அலகேசன். எந்தவித காயமும் தெரியவில்லை. அடர்த்தியான தலைமயிர் கற்றையில் மட்டும் ஒரு இடத்தில் ரத்தம் ஒட்டி கொண்டிருப்பதை பரிவுடன் துடைத்துக் கொண்டிருந்தார்கள். மானிட்டர் இதயம் சீராக இயங்குவதை உறுத்தாமல் அறிவித்துக் கொண்டிருந்தது. மஞ்சரி உதட்டை பொத்திக் கொண்டே குமுறலை அடக்கிக் கொண்டாள்.
கண்ணீர் மார்பு சட்டையை நினைத்து அதையும் மீறி படுக்கையில் விழுந்தது. மஞ்சரி, உங்க நம்பரை தான் டோனர் கார்டில் கொடுத்திருந்தார் தெரியும் என்றால். மண்டையில் பலத்த உள்காயம், இரத்த கசிவில் இரிவர்சிபிள் டேமேஜ். வெண்டிலேட்டர்ல இருந்துட்டாரா, உயிரோட இருக்கிறாரா? வெண்டிலேட்டரை எடுத்துட்டா உடனே இருந்துடுவார். நினைவு திரும்பாதா? சாரி, என்னமோ பேசுகிறீங்க. மீனாட்சியை காரிடாரில் உள்ள நாற்காலியில் உட்கார வைத்தாள். கேன்டீனில் இருந்து சூடான காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அம்மா, அழகிசனை மூச்சு மட்டும் விடுற மிஷினா மாசக்கணக்கில் வச்சிருக்கலாம். நினைவு வந்துருமில்ல? வராதாம். எல்லா கடவுளுக்கும் வேண்டிக்கிட்டு இருக்கேன், வரும் புள்ள. எப்பவும் ரோட்டை கடக்கிறப்ப கூட புஸ்தகம் வாசிச்சுக்கிட்டே கடப்பான், கவனமே கிடையாது. நல்ல வேலை தகுந்த சமயத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீயும் வந்துட்ட, எனக்கு கவலை இல்ல. நல்ல மனசுமா? மறதி அவ்வளவுதான். அவனுக்கு சட்டைக்கு பட்டன் போட்டு தலைசெய்வி அனுப்பினேன். அம்மா, அழகி பிழைக்க மாட்டாருமா? ஏன் புள்ள அப்படி சொல்லுதே? மண்டையில சரியான அடி, மயக்கத்திலிருந்து திரும்ப வர முடியாதபடி அடிபட்டுருச்சுமா? மூணு டாக்டருங்க பரிசோதித்து சொல்லிட்டாங்க. இரண்டு பெண்களும் துக்க பிணைப்பால் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதனர். அம்மா, இதுல வினோதமா ஒண்ணு பாருங்க. அழகி தன் இதயத்தை கலட்டி கொடுத்துட்டு தான் உயிரை விட போறார். அதுவும் எங்க அப்பாவுக்கு. ரெண்டு கிட்னி, லிவர், கண்ணு, குறைந்தபட்சம் அஞ்சு பேருக்காவது உயிர் கொடுத்துட்டு தான் தன் உயிரை விட போறார். நினைவின் விளிம்பில் அது கேட்டது. நாகரத்னம் ஆறுதல் சொன்னார். அம்மா, உங்க மகன் மாதிரி மனுஷங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிதுங்க. செத்தம் கொடுத்தான் சீதக்காதின்னு. ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பவே நினைவு தப்பிருச்சு. டாக்டருங்க கிட்ட சொன்னோம், என்ன செலவானாலும் சரி, என்ன தேசத்திலிருந்து என்ன மருந்து வேணும்னாலும் சரி, அவனை ரிவைவ் பண்ண அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஏதாவது பேசினானா ஐயா? இல்லைங்க. அந்த விபத்து பத்தி ஏதாவது தெரியுமா? யார் அடிச்சாங்க? ஆரியபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கோம். நான் கூட டெபுட்டி கமிஷனர் கிட்ட பேசிட்டேன். இடிச்சிட்டு போனானே மகாபாவி அவனை ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிருந்ததா சொல்லிருக்கிறாரு. கண்டுபிடிச்சு என்ன பயன்? துடியான பையனுங்க. எங்க வீட்டுல மாப்பிள்ளைய வரவேண்டியவன். மஞ்சரிக்குத்தான் அதிர்ஷ்டம் இல்ல. உங்களுக்கு வேற யாரும் இருக்காங்களா? ஒரே பையங்க. கம்பெனில சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல தொகை ஏற்பாடு செய்யறோம். ஐயர், இந்த அம்மா அட்ரஸ் வாங்கிக்கோங்க. பெருசா ஏதாவது செய்தே ஆகணும். அந்த அறையில் அழகேசனின் உடலும் ராகவேந்தர் உடலும் அருகருகே காத்திருக்க, சுற்றிலும் கண்கள் மட்டும் தெரியுமாறு தலைக்குள்ளாய் முகமறைப்பு கையுறை என்று அசப்டிக் சூழ்நிலையில் இரண்டு டாக்டர் குழுவினர், உதவி டாக்டர்கள், நர்ஸ். இந்த சரித்திர சம்பவத்தை வீடியோ பதிவு செய்ய ஒரு டாக்டர் தோளில் கேமரா வைத்திருந்தார். அவரும் வெளியே மானிட்டரில் அறுவை சிகிச்சை முதுகலை மாணவர்களும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்க, ஒருவர் ரன்னிங் கமெண்ட்ரி போல சொல்லிக் கொண்டே வந்தார். அனிஸ்தட்டிஸ்ட், ஹாட் லங் மிஷின்களை இயக்குபவர்கள், இணைப்பவர்கள், எது மனித எத்தனம், எது இயந்திர சாகசம் என்று இரண்டர கலந்து ஒரு. டாக்டர் பாலாவின் மூக்கு கண்ணாடியில் ஸ்கால்பெல். அந்த முதல் கத்தி பளபளத்தது. மெல்ல இரண்டு இதயங்களும் நெடுக்குவாட்டாக பிரிக்கப்பட்டு சட்டென்று இரத்தப்பெருக்கு கட்டுப்படுத்தப்பட்டு மார்பு கோடு பிரிக்கப்பட்டது. சுஜாதா அவர்களின் உள்ளம் துறந்தவன் பகுதி 23. அந்த ஆபரேஷன் மிக உன்னிப்பாக மாணவர்களால் கவனிக்கப்பட்டது. மினர்வாவில் அது முதன்முறையாக செய்யப்படுவதால் அதன் ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்பட்டது. பக்கத்து அறையிலிருந்து வீடியோ மூலம் மாணவர்களுக்கு நுட்பமாக விவரிக்கப்பட்டது. முதல் இன்சிசனை பாருங்க, ஸ்கால்பெல் வைத்து நடுமார்பில் திறக்கப்படுகிறது, பைபாஸை போலத்தான். ஸ்ட்ரைக்கர் அறம் வைத்து ஸ்டெர்னம் நெடுக வெட்டப்படுகிறது பாருங்கள். இதோ பேசன்டின் இதயத்தை அணுகி பெரிகார்டியம் ஸ்கால்பெல் வைத்து திறக்கப்படுகிறது. இதை மீண்டும் ரிப்பேர் செய்ய மாட்டார்கள். இதோ ஹார்ட் லங் மிஷினில் டியூப்களை இணைக்கிறார்கள். அயோர்டா சுப்பீரியர் வினோகாவா, இன்ஃபீரியர் வினோகாவில் இணைக்கிறார்கள். இப்போது இதயமும் மிஷினும் சேர்ந்து செயல்படுகின்றன. இப்போது ஹிமோஸ்டாட்ஸ் வைத்து கிளாம்ப் பண்ணுகிறார்கள். இப்போது பேஷண்டின் இதயம் சுவாசம் இரண்டையும் மிஷினை செய்கிறது. இதன்பின் பேஷண்டின் இதயம் வலது ஏற்றியம் அடிபாகத்தில் வெட்டப்பட்டு அயோர்டாவும் பல்மனரி ஆர்டரியும் வெட்டப்படுகிறது. ராகவேந்தரின் களைத்து போன இதயம் பெரும்பாலும் நீக்கப்பட்டு மாற்று இதயத்துக்கு இடம் கொடுத்தது. அழகேசனின் உடலிலிருந்து நீக்கப்பட்ட இதயம் பத்திரமாக கொண்டு வந்து வைத்து தைக்கப்பட்டது. முக்கியமான இரத்த குழாய்கள் இணைத்து தைக்கப்பட்டன. கிளிப்புகளை நீக்கி ரத்தம் பாய செய்தனர். முன்பு இரண்டு இதயங்களும் துடித்துக் கொண்டிருக்க,
முதலில் அழகேசனின் இதயத்தின் முக்கியமான இரத்த குழாய்கள் அயோத்யா பல்மனரி ஆர்டரி பகுதிகள் நீக்கப்பட்டு ஒரு மாம்பழத்தை பறிப்பது போல பறிக்கப்பட்டு அருகே அசப்டிக் சூழ்நிலையில் காத்திருந்தது. அதுவரை துடித்துக் கொண்டிருந்தது அழகேசனின் இதயம். மாற்று இதய ஆபரேஷன்களில் இது மிக சோகமான கணம். என்னதான் மூளை அடிபட்டு திரும்ப முடியாத நிலை என்று ரெஸ்பிரேட்டர் மூலம் சுவாச நீட்டிப்பில் இருந்தாலும் சமாதானப்படுத்திக் கொண்டாலும் அந்த கணம் துடிக்கும் இதயத்தை நிறுத்தி நீக்கும் கணம். அதன்பின் அதற்கு 4 மணி நேரத்திற்கு துடிப்பின் ஞாபகங்கள் தான். உயிருள்ள பறவையை அம்பு கொண்டு எய்வது போல மிச்சம் இருக்கும் நரம்புகளை துண்டித்தாலும் ஃபேஸ் மேக்கர் மூலம் அதை துடிக்க வைக்கலாம். 4 மணி நேரத்துக்குள் மாற்றிவிட வேண்டும். ராகவேந்தரின் நின்று போன இதயம் அதன் அடிப்பகுதியில் இருந்து பெரும்பாலும் நீக்கப்பட்டது. அழகேசனின் இதயம் மிக அருகில் வைக்கப்பட்டு தையல் போட்டு அயோர்டா பல்மனரி ஆர்டரிகளுடன் இணைக்கப்பட்டது. அதற்கான தனிப்பட்ட பேஸ்மேக்கர் இணைப்பு நீக்கப்பட்ட போது அந்த இதயம் சுருதி சேராமல் வேகமாக அடித்துக் கொள்ள துவங்க டிஃப்ரிலேட்டர் வைத்து அதை சீராக்கினார்கள். அழகேசனின் இதயம் ராகவேந்தரின் மார்புக்குள் பயணத்தை துவங்கியது. மானிட்டர் உயிர் பெற்ற போது அதன் குதூகலம் அந்த அறையில் பரவியிருப்பது தெரிந்தது. பாலா கட்டை விரலை உயர்த்தி காட்டினார். மாணவர்கள் கைத்தட்டினார்கள். மினர்வாவின் தலைமை டாக்டர் கிருபால் சிங் வெளியே பத்திரிகையாளர்களுடன் பேசினார். இன்று பிற்பகல் 2 மணிக்கு இந்த மருத்துவமனையில் மாற்று இதயம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. அமெரிக்காவில் இருந்து வந்த கார்டியோ தொராசிக் சர்ஜன் டாக்டர் பாலாவின் தலைமையில் மினர்வாவின் டாக்டர் ரெட்டி, ராவ் நிவோத்பல், மித்ரா, நாராயண் குழுவினர் திறமையாக செயல்பட்டனர். இரத்த அழுத்தம் சரியாக உள்ளது, பல்ஸ் நார்மல், சீக்கிரமே கண் விழிப்பார். ஃபயாப்சி எடுத்து பார்த்ததில் நிராகரிப்பின் அடையாளங்கள் இதுவரை இல்லை. ஒரு வாரத்தில் அவர் வீடு திரும்புவார், 1 மாதத்தில் அலுவலகத்துக்கு திரும்புவார். இந்தியாவின் மாற்று இதய அறுவை சிகிச்சையின் தலைநகரமாக சென்னையும் குறிப்பாக மினர்வா ஆஸ்பத்திரியும் மாறி வருகிறது என்பதில் பெருமைப்படுகிறோம். சுறுசுறுப்பாக குறிப்பெடுத்துக் கொண்டிருந்த நிருபர்களில் ஒருவர் கேட்டார், இதயம் கொடுத்தது யார்? சாலை விபத்தில் இறந்து போன ஒரு இளைஞர். பெயர்? பெயர் மற்ற விவரங்கள் தர வேண்டாம் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் கேட்டுக் கொண்டதற்கு மரியாதையாக. நெருக்கமானவர்கள் மஞ்சரியும் தாய் மீனாட்சியும். பித்து பிடித்தார் போல் வெறித்து பார்த்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தால் மஞ்சு. உறங்கவில்லை, யாருடனும் பேசவில்லை. யாராவது போய் இதோ பாரு மஞ்சு என்று தோலை தொட்டால் அவர்களை அந்நியர்களைப் போல் பார்த்தாள். மீனாட்சி அவளருகே தரையில் முழங்கை மேல் தலை வைத்து படுத்திருந்தாள். அழுத கண்ணீர் கார்பட்டை தொடர்ந்து நனைத்துக் கொண்டே இருந்தது. சாயங்காலம் பாலா ஆஸ்பத்திரியில் இருந்து நேராக அவளறைக்கு சென்றார். மஞ்சு, எங்க எல்லாருக்கும் வருத்தம் தாமா? ஆனா அழகேசன் இதயம், சுவாசப்பை, லிவர், கார்னியா எல்லாம் வெற்றிகரமாக ஹார்வெஸ்ட் பண்ணி அவரால 6 பேருக்கு மறுவாழ்வுமா? நைஸ், அன்யாவுக்கு சரியாயிடுச்சா என்றாள். நினைவு வந்துருச்சு, முதல்ல உன்னைத்தான் கூப்பிட்டார். நீ போய் அவர் கூட பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவார். பேசணுமா? எங்களுக்கெல்லாம் நிச்சயம் அந்த பையன் விபத்துல இறந்து போனதுல வருத்தம் இருக்கு. ஆனா அவனால சொல்லியாச்சு மாமா, அவரால 6 பேர் பிழைச்சிருக்காங்க. ஆனா அவர் போயிட்டாரே, போக வேண்டிய வயசு இல்லையே. இல்லைதான், இட்ஸ் ரியலி ட்ராஜிக். நீ எங்க கூட US வந்துரு மஞ்சு. அவனை மறக்கணும், நீ வரியா? வர்றேன். அவசரம் இல்ல, காலையில ஆஸ்பத்திரிக்கு வரியா? அவருடைய செல்போன் ஒலித்தது. நான் புறப்படுறேன், ஆஸ்பத்திரியில கூப்பிடுறாங்க. மஞ்சரி தனக்கு முன் கொண்டு வந்து வைக்கப்பட்ட உணவை ஏதோ வஸ்துவை போல பார்த்தாள். தரையில் அழகேசரின் தாய் சுருண்டு படுத்திருந்தாள். அவளிடம் அதை எடுத்து சென்றாள். அம்மா சாப்பிடுங்கம்மா. அவள் கண்களை துடைத்துக் கொண்டாள். நீ சாப்பிட்டியா கண்ணு? சாப்பிட்டேம்மா. இந்நேரம் ஆபரேஷன் முடிஞ்சிருக்குமா? ஆயிருச்சுமா. எங்கப்பா நலமாயிட்டார். செத்தப்புறம் என்ன ஆகுது கண்ணு? இந்த பாவி மவன் எங்க போயிருப்பான்? சொர்க்கத்துக்குமா. அங்க புஸ்தகம் எல்லாம் இருக்கும்ல, அவனுக்கு சோறு தண்ணி எதுவும் வேண்டாம், புஸ்தகம் போதும். எனக்கென்னவோ அவனுக்கு சாக போறோன்னு தெரிஞ்சிருக்கு. இத்தனை வேகமா இத்தனை புஸ்தகம் படிச்சிருக்கிறான். முருகன் கனாவில வந்து சொல்லியிருக்கணும், உனக்கு நேரம் பத்தாதரா மகனே, நீ அல்பாயிசு, படிக்க வேண்டிய புஸ்தகம் எல்லாம் படிச்சிருன்னு. அம்மா உங்களுக்கு ஏதாச்சும் படிச்சு காட்டியிருக்கிறாராமா? திருக்குறள், திருவருட்பா, பெத்ததை காட்டியும் ஜாஸ்தி சந்தோஷம் மவன. அதென்ன பெரிய மனுஷன்னு கேட்ட தாய். தப்பு புள்ள, பெரிய மனுஷனாக வேண்டாம், நல்லவனா இருந்தா போதும். அதாம்மா உலகத்திலேயே கஷ்டமான விஷயம். போவது, என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு உன்ன பிள்ளையா ஏத்துக்கிறேன், சரியாமா? சரிம்மா.
நாகரத்னம் தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்தார். அவங்க சாதியில புதப்பாங்க, அதனால நம்ம எஸ்டேட்லயே ஒரு நல்ல மூளையா பார்த்து புதைக்க ஏற்பாடு செய்திட்டோம். மினர்வா ஆஸ்பத்திரியிலிருந்து இன்சாப் கம்பெனி ஏற்பாடு செய்திருந்த குவாலிசின் பின்பக்கத்தில் அழகான தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பெட்டியில் அலையசன் வைக்கப்பட்டான். கண் இமைகள் கார்னியா நீக்கப்பட்டதால் மூடியிருந்தன. அழகான புது வெள்ளை சட்டை அணிவிக்கப்பட்டிருந்தான். மார்டிசியன் மிதமாக ஒப்பனை செய்திருந்தார். உறங்குவது போலத்தான் தோன்றினான். அவன் உடல் உறுப்புகள் தானத்திற்காக நீக்கப்பட்டிருந்தாலும் அது தெரியாதவாறே ஆடைகளால் மூடி மறைக்கப்பட்டிருந்தான். பாலா, நாகரத்னம், மரகதம், விஜி, சரவணன், கல்யாணி, அவள் பெண்கள் என குடும்பத்தில் அனைவரும் வந்திருந்தார்கள். மஞ்சரி முகம் முழுவதும் மறைக்கும் கருப்பு கண்ணாடி அணிந்து தலையை மேலாக்கால் போர்த்தியிருந்தாள். மிக மிக மௌனமாக இருந்தாள். மலர் வளையங்கள் நீக்கப்பட்டு எளிய சடங்கின் முடிவில் அலையேசன் புதைக்கப்பட்டான். நாகு, ஐயர், கல்லறிக்கு இட்டாலியன் மார்பிள் தானே ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ஐயர், எங்கே அவரு? பரமேஸ்வரன் வரலையா? அவர் பெரியவர் கூட அங்க இருக்கார். மஞ்சு, ஏதாவது சொல்ல விரும்புறியா? அவள் தலை அசைத்தாள். மெல்ல அவன் உடல் இறக்கப்பட்டது. அழக்கூடாது, அழகேசனுக்கு அழுதால் பிடிக்காது. அவள் தன் காருக்கு திரும்பிய போது ஓர் இளைஞன் மஞ்சுவை நெருங்க, செக்யூரிட்டி ஆசாமிகள், யாருப்பா நீ, எப்படி உள்ள வந்தே? நான் அழகேசன் நண்பன், நாகரத்னம், வீட்டுல வந்து சந்திங்க என்றார். இருங்க மாமா, உங்ககிட்ட ஏதாவது அழகேசன் சொன்னாரா? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்களை தனியா சந்திக்கணுங்க, அவ்வளவுதான். என்ன விஷயம் சொல்லுங்க, தனியா சொல்றேனே. நாகரத்னம் இதை தூரத்தில் இருந்து கவனித்து, மஞ்சு, டைம் ஆறதில்ல. இருங்க மாமா, இவருக்கு அழகேசனை தெரியுமாம், ஏதோ சொல்லணுங்கிறார். என்னையா? எதுவா இருந்தாலும், அவன் அழகேசன் இவங்க கிட்ட கொடுக்கும்படியாக ஒரு புத்தகம் கொடுத்திருந்தார். கொண்டு வந்திருக்கீங்களா? இந்தாங்க, அட்ரஸ் கொடு. பரவாயில்ல சார் என்றான். அது கூட சரிதான். காரிலிருந்து திரும்பி பார்த்த போது அவனை இரண்டு பேர் தள்ளி அழைத்து சென்றார்கள். அவன் தோலை குலுக்கிக் கொண்டே பின்னால் பார்த்தான் பயத்துடன். அந்த புத்தகத்தை பார்த்தாள். ஃப்ரம் சோக்ரட்டிஸ் டு சாத்தார். என் மஞ்சள் அழகிக்கு, இந்த மாதிரி புத்தகங்கள் நீ படிக்க வேண்டும். சிட்னி செல்டன் அல்ல, என்றும் உன் அழகேசன். இதன் வழி வாசிப்பினில் திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.